ஸோ கைஸ், நம்ம மீண்டும் வந்து நம்ம ஸ்டாக் அப்டேட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்ம ஸ்டாக் அப்டேட் போட்டிருந்தோம், நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருந்துச்சு, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ மீண்டும் இந்த மூணு நாளில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அண்ட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்கு தான். ஃப்ரெஷ் மீன்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, எல்லாமே இப்போ வந்த ஸ்டாக்கு தான். ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்மள்கிட்ட எப்போவுமே வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அது மெசேஜ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனை. ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிறதாலும் தாராளமாக இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்க வரீங்கன்னா, ஸோ சப்போஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, டெபிட் கார்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா டெபிட் கார்டு இஎம்ஐக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் லிமிட் இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக அறிஞ்சிட்டு வாங்க. அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்தே நீங்கள் ஃபிசிக்கலாக கார்டு நம்ம வந்து இஎம்ஐ பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக கார்டு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், தவிர உங்களுக்கு வந்து வெளியூரில் கார்டு இல்லாமல் நம்ம இஎம்ஐ பண்ண முடியாது. அது கம்பல்சரி நம்மளுக்கு கார்டு ஃபிசிக்கலாக வேணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வாங்க ஃபார் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஃபினான்ஸுக்கு கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு ஃபினான்ஸுக்கு கால் பண்ணாதீங்க. ஸோ ஃபினான்ஸு எந்த விதமான ஃபினான்ஸுக்கு நம்ம பண்ணவே மாட்டோம், ஒன்லி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாடல் என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டு நல்ல கண்டிஷனில் பில்லோட வாரண்டி அதில் வாரண்டி இல்லாமல் வச்சுருந்தாலும் நம்ம நல்ல ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்து எடுத்துப்போம். ஸோ சப்போஸ் பாக்ஸ் இல்லாமல் பில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம், கண்டிப்பாக பாக்ஸ் அண்ட் பில் கம்பல்சரி வேணும் நம்மளுக்கு. ரொம்ப நம்ம வந்து இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம், ஆனால் நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துப்போம். ஸோ அது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பக்காவாக நான் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டு கொடுப்பேன். ஈவன் உங்களுக்கு மற்ற வெப்சைட் இதோட இ காமர்ஸ் வெப்சைட்டோட உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டு கொடுப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்போ ரெனோ 11 5G மாடல். ஸோ 8GB ரேம், 256GB, க்ரீன் கலரு. இதுக்கு வந்து வாரண்டி 10 மாதம் இருக்குது வாரண்டி. கண்டிஷன் வந்து சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது, செம்ம பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, எந்த வித ஸ்க்ராச்சஸ் இல்லை. உள்ளே கிட்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்குது, எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 24,500 தரலாம். இது 128 கிடையாது ஓப்போ ரெனோ 11, இது வந்து 256GB. ஓப்போ ரெனோ 11 இருக்குது, 11 ப்ரோ இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து ஐக்யூவில் Z9. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரேரான ஒரு ஆன்லைன் மாடல்னு சொல்லலாம். ஐக்யூ Z9 வந்து பார்த்தீங்கன்னா 5G மாடல், 8GB ரேம், 256GB இன்டர்னல் மெமரி உள்ளது. இதுக்கு வாரண்டி கரெக்டாக 9 மாதம் இருக்குது. கொஞ்சம் லைட் யூஸ்டு பண்ண ப்ராடக்ட் தான், கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் சைடில் வந்து பவுச் மார்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப மைன்யூட்டாக தெரியும் பவுச் மார்க்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 பண்ணித்தரலாம். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது ஐக்யூவில். இது Z9 8GB ரேம், 256GB. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடல் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஏன்னா இது ரொம்ப ஒரு ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட்னே சொல்லலாம். ஐபேடு மினி 6th generation. ஸோ ஐபேட் மினி 6th generation, இது ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ எல்லாமே ஸ்மஜ் தான், ஒன்றும் தொடச்சி வைக்கல. கண்டிஷன் அப்படியே சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது, எந்த வித ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பக்காவான பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஐபேடில் வந்து இதுதான் லேட்டஸ்ட் மாடல் ஆக்சுவலாக. பாக்ஸ் ஃபுல் கிட், அன்யூஸ்டு கிட்டாக இருக்குது. ஸோ மாடல் காட்டிடுறேன் பாருங்கள், ஐபேட் மினி 6th generation, 64GB, வைஃபை ப்ளஸ் சிம் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செல்லுலாரு சிம் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் எம்ஆர்பி தான், இந்தியன் எம்ஆர்பிலே இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸு உங்களுக்கு ஐபேட் மினி 6th செல்லுலார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 இருக்குது. நம்ம கொடுக்க போகிற விலை வெறும் 39,000 தரலாம். இது வெறும் வாரண்டி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல, இது வித்து பிராண்ட் வாரண்டி 10 மாதம் இருக்குது ஆப்பிள் வாரண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஆப்பிளில் போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் 13 256GB, 89 பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு ஒரிஜினல் பாக்ஸு ஒரிஜினல் கேபிளோட பக்காவாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு கச்சா முச்சான்னு நம்ம வச்சுருக்க மாட்டோம். எல்லாமே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ப்ரீ ஓண்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பிராண்ட் நியூவாக தான் இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, இந்த யூனிட்டு கண்டிஷன் பாருங்கள், எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பக்காவாக அப்படியே சீல்டு கட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு தான் நம்ம எப்போவுமே ஸ்டாக் வந்து நம்ம இது பண்ணுறது எடுக்கிறது. ஸோ டென்ட் ஸ்க்ராச் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,000, 2,000, 3,000 கம்மியாகவே தரலாம். பட் ஆனால் அந்த மாதிரி கண்டிஷன் உள்ளது இப்படி காட்டிட்டு, ஜஸ்ட் இப்படி காட்டிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஸோ அது நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் டென்ட் ஸ்க்ராச் இருக்கான்றது. நிறைய பேர் வந்து
எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் கால் பண்ணி கேட்பாங்க ப்ரோ நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கூட தான் ப்ரோ போடுறீங்க அப்படின்னு. கண்டிஷனுக்கு ஏற்ற ரேட்டு தான், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ இது பேட்டரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 89 பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது, 39500 பண்ணி தரலாம், 13 250 GB. இதுவே நீங்கள் வந்து அதாவது வித்தவுட் வாரண்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 35 ரேஞ்சிலே கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிஷன் நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும், செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் மாதிரி இருக்குமா இல்லை புதுசு மாதிரி இருக்குமான்றது. ஸோ எப்போவுமே கண்டிஷன் பாருங்கள், எப்போவுமே கண்டிஷன் பார்க்காம நீங்கள் ரேட்டு செகண்ட்ஸில் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு 39500 தரலாம், 89 BHC, 13 256 இது. நெக்ஸ்ட்டு வந்து சாம்சங் M55 5G சீல்டு கட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சீல்டு மட்டும்தான் கட்டு. இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 128 GB, லைட் க்ரீன் கலரு, 5G மாடல் தான். 21000 ரூபா 21000 நம்ம தரலாம், வேண்டவங்க கால் பண்ணுங்கள். சாம்சங் கேலக்ஸி M55 5G. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எக்ஸஸ் மேக்ஸ் வந்துருக்கு. எக்ஸஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா iOS 18 வந்து பீட்டா வெர்ஷன் அப்டேட் ஆகி ஃபுல் வெர்ஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த்து 98% இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா லைட் யூஸ்டு தான். ஸோ லைட் யூஸ்டுனா லைட் யூஸ்டுன்னு சொல்லிடுவேன். ஸோ இங்கே பேக் பேனலில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும், தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பேனல் சைட்லாம் பாருங்கள், ஸோ பேனல் சைட்லாம் லைட்டாக ஸ்க்ராச் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஸ்க்ராச்லாம் இல்லை, இது ஃபுல்லாக ஸ்மஜ் தான் உங்களுக்கு, இது எல்லாமே ஸ்மஜ் தான், ஸ்க்ராச்லாம் இல்லவே இல்லை ஃப்ரண்ட்டில், 100% அவங்க அப்படியே இருங்க உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் ஃப்ரண்ட்லலாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோடய கையச்சு தான் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு கண்டிஷன் பக்காவாக இருக்குது, எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு சைட்லேயும் சரி எதுலேயுமே ஸ்க்ராச்சஸ் சொல்லணுன்றது ஒரு காரணத்துக்காண்டி சொல்கிறேன், ரொம்ப லைட் யூஸ்டு தான். 19500 19500 எக்ஸஸ் மேக்ஸ் 250 GB நம்ம தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் ஒரிஜினல் பாக்ஸோட ஒன்று எக்ஸஸ், இதுக்கு பாக்ஸு சார்ஜர் கேபிளுமே கொடுத்துடலாம், 16500 கொடுக்கலாம். எக்ஸஸ் 64 GB, 82 பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது, கண்டிஷன் பக்காவாக இருக்குது, எல்லாமே பக்கா ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்காவாக இருக்குது, இதுவும் எல்லாம் வந்து உள்ளங்கை அச்சு தான் வந்து அந்த இதில் தெரியுது உங்களுக்கு அந்த வீடியோவில். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. 16500 தரலாம் எக்ஸஸ், இது வந்து 64 GB, ஸ்பேஸ் கிரே கலரு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருந்த சாம்சங் S23 Ultra நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு, அன்யூஸ்டு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ கண்டிஷன் பாருங்கள், சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது, பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒயிட் கலர் வந்திருக்கு. இது லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் போட்டிருந்தோம், ஸோ அதுவும் நம்ம கையில் இருக்குது. இது இந்தியன் ஸ்டாக்கு, வாரண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மாதம் வாரண்டி இருக்குது. அப்படியே கண்டிஷன் பல பலன்னு பக்காவாக இருக்குது. ஸோ எந்த வித ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பக்காவாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு கண்டிஷன் சைட்லாம் காட்டவே தேவையில்லை, ஏன்னா இது நேரில் வந்து பாருங்கள் 100க்கு 100 இருக்கும், எந்த உங்களுக்கு குறைய இருக்காது, உங்களுக்கு எந்த வித உங்களுக்கு வந்து இது இல்லாமல் இருக்கும். கேபிள் பாருங்கள் அன்ஓப்பன்டாக இருக்குது. ஸோ வேண்டவங்க கால் பண்ணுங்கள், இது பெஸ்ட்டான ரேட்டு கொடுக்குறேன் கால் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 12 GB RAM, 250 GB, இந்தியன் MRP, S23 Ultra, கலர் வந்து க்ரீம் கலர், ஒயிட் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ வேண்டவங்க கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாம்சங் S23 FE, 8 GB RAM, 250 GB, இதுவும் இந்தியன் MRP, ப்ளூ கலரு, கண்டிஷன் இதுவுமே பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டவே தேவையில்லை, பியூர் பிராண்ட் நியூ தான், பியூர் 100%, 100க்கு 100 இருக்கும். ஸோ இது வந்து வாரண்டி 10 மாதம், இது 8256, ஆன்லைனில் 45, நம்மக்கிட்ட வந்து வெறும் 37000 தரலாம். ஸோ வேண்டவங்க கால் பண்ணுங்கள். சாம்சங் S23 FE, 8 GB RAM, 256 இன்டர்னல் மெமரி, க்ரீன் கலர், ரொம்பவே ஒரு சூப்பரான கலரு. நெக்ஸ்ட்டு சாம்சங் S22 Ultra, நம்மக்கிட்ட ஒரு அன்யூஸ்டு ஸ்டாக் இருக்குது, கண்டிஷன் செம்ம பிராண்ட் நியூவாக இருக்கும், சைட்லலாம் ஒரு சின்ன புள்ளி கூட இருக்காது, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா வந்து எல்லா சைடுலாம் காட்டுறதுலன்னா என்னோடய உள்ளங்கை அச்சு தான் வந்து நிறைய இதில் தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனால தெரியும், கொஞ்சம் கை வேர்க்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100X ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் தான் இது. ஸோ ஜூமிங்கில் வந்து சாம்சங் S22 Ultra, 23 Ultra, 24 Ultra அடிச்சு காலையில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 22 Ultra கேமரா வேணும்னா 22 Ultra எடுக்கலாம், ஏன்னா 23 Ultra, 24 Ultra கேமராவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போவுமே ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மாடல் தான் இந்த 22 Ultra, இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக தான் இருக்குது. ஸோ இது நம்மக்கிட்ட வந்து வெறும் 47000 ரூபா, 47000 வரும், வாரண்டி கிடையாது, ஒன்லி மொபைல் தான். ஸோ இது வந்து 12 GB RAM, 250 GB, இந்தியன் MRP ஸ்டாக்கு தான், இது அப்ராட்லாம் கிடையாது, இந்தியன் MRP, பியூர் பக்கா பிராண்ட் நியூ, இது ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, பக்கா நியூவாக இருக்கும், 47000 தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து விவோவில் V25 Pro,
கர்வ் டிஸ்பிளே மாடல் விவோவில் கம்மியான ரேட்டில் வந்திருக்கு. ஸோ விவோ V25 Pro 8 GB RAM 100 GB வாரண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 4 மாதம் வாரண்டி இருக்குது, ஆன்லைன் வாரண்டி தான். ஸோ இதுக்கு ஒரிஜினல் பில் வரல, அதுவும் நான் சொல்லிடுறேன். பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் பாக்ஸோடு இருக்குது. ஸோ இதுக்கு வாரண்டி 4 மாதம், கண்டிஷன் பக்காவாக இருக்குது, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. V சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா V25 Pro தான் என்ன கேட்டால் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். V23 Pro V25 Pro வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான மாடல். ஏன்னா இப்போ வர V27 இருக்கட்டும், V29 இருக்கட்டும், V30 இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கேமரா கொஞ்சம் பெருசாகிருப்பாங்க, மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த செல்ஃபி கேமராலாம் கொஞ்சம் பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 19,500 தரலாம். விவோவில் V25 Pro 8 GB RAM 120 GB இன்டர்னல் மெமரி உள்ளது, செம்ம பிராண்ட் நியூவாக இருக்குது கண்டிஷனு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு OnePlus Nord வந்து CE3 Lite 5G, இது வந்து 8 GB RAM 256 இன்டர்னல் மெமரி உள்ள மாடல். இது பேஸ்டல் லைம் கலரு. வாரண்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சீல்டு கட்டு, உங்களுக்கு 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஆன்லைனில் 22,000, நம்மக்கிட்ட வெறும் 18,000 கொடுக்கலாம். ஸோ சீல்டு மட்டும் தான் கட்டு, ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி காட்டணும்னு தேவையில்லை. ப்ராடக்ட்டு 100% பிராண்ட் நியூவாக இருக்கும், பியூர் நியூ தான் இது. ஸோ யூஸ்டு கிடையாது, உங்களுக்கு சீல்டு கட்டு. நாடில் CE3 Lite 8 to 250 GB. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டேப்பில் வந்து G62 Lite. ஸோ LTEனா வந்து உங்களுக்கு சிம் வெர்ஷன். ஸோ மோட்டோவில் G62, இது வந்து பக்கா சீல்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கா சீல்டு ப்ராடக்ட்டு. கலர் வந்து ஃப்ரோஸ்ட் ப்ளூ, 4 GB RAM 120 GB. ஸோ குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வரும். இதில் வந்து 2K டிஸ்பிளே உங்களுக்கு ரெசல்யூஷன், அதாவது 2K டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து லேட்டஸ்ட் 13 வெர்ஷனு. ஸோ 14 தான் லேட்டஸ்ட்டு, பட் இருந்தாலும் 13லேருந்து 14 பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான மாடல் இது. 7700 mAh பேட்டரி, ஒரு 3 யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு 3 பீஸ் இருக்குது. ஸோ செல்லார் வெர்ஷனு, சிம் போட்டுக்கலாம். வெறும் 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டான டீல் தான் இது. 4 GB RAM 100 GB மோட்டோ டேப் G62. ஸோ நெக்ஸ்ட் என் கடைசியாக பார்க்குறது வந்து உங்களுக்கு இது வந்து கூகுள் பிக்சல் 8 அன்யூஸ்டு ஸ்டாக்கு, அண்டர் வாரண்டியில் இருக்கிற ஸ்டாக்கு தான் இது. ஏன்னா கூகுள் பிக்சல் 8 ரிலீஸ் ஆன டேட்டே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் தான் ஆக்சுவலாக. ஸோ எப்படி பார்த்தாலும் இதுக்கு வாரண்டி 100% இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு ஸ்டாக். நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பாடியில் எந்த வித ஸ்க்ராச்சஸோ பவுச் மார்க்கோ எதுவுமே இருக்காது, 100% பியூர் நியூ தான் இது. ஸோ அன்யூஸ்டு ஸ்டாக்கு. இது வந்து பிக்சல் 8ல 8 GB RAM 256 வேரியண்ட்டு. உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் அந்த பீச் கலர் மாதிரி வரும், இது சூப்பர் கலர் இது ஆக்சுவலாக. வெறும் 48,000 ரூபாய்க்கு நம்ம தரலாம், ரொம்ப கம்மியான விலை. 8 GB RAM 250 GB 48,000 ரூபாய்க்கு தரலாம். கண்டிஷன் பக்கா நியூ கண்டிஷனு, ஸ்க்ராச்சஸே இருக்காது. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நம்ம எடுத்த ஸ்டாக்கு. ஸோ அண்ட் சாரி, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐஃபோன் 15 வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வாரண்டியோட நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு, ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறேன். வெறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58,500 தரேன், பெஸ்ட்டான ப்ரைஸு. 10 மந்த்ஸ் வாரண்டி. ஸோ கண்டிஷன் பக்காவாக இருக்குது, பேட்டரி 100, வாரண்டி டேட்டை பார்த்திங்கன்னா ஸோ ஏப்ரல் மாதம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9.5 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது, சாரி 10 மந்த்ஸ் வாரண்டி, 10 மந்த்ஸுக்கு மேலே தான் இருக்குது வாரண்டி. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸு 58,500 தரேன், ஐஃபோன் 15 120 GB. ஸோ இப்போலாம் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கனால உங்களுக்கு எல்லாமே கம்மியாக தான் தரேன். ஸோ இதிலே 6 மந்த் வாரண்டி, சேம் ப்ளூ கலர் இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து 56,000 ரூபாய்க்கு தரலாம். ஸோ இதுதான் ப்ரைஸு. பேட்டரி ஹெல்த் 100% இந்தியன் MRP. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கு, அண்டர் வாரண்டியில் இருக்கிறது தான், எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ ஸ்டாக்கு. எல்லாமே கண்டிஷன் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு செகண்ட்ஸ் யூனிட் நம்ம வச்சுருப்போம் அப்படின்றத நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட குவாலிட்டி அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக வீடியோ பார்த்துட்டு இதில் 1-2 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வெளியே 1-2 கம்மியாக கிடைக்கலாம். 1-2 நான் வந்து உங்களுக்கு வந்து கூட சொல்லாமல் உங்களுக்கு கம்மியாக கூட சொல்லுவேன். ஸோ இப்போ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீல் ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி 23 Ultra வந்து பெஸ்ட்டான ரேட்டிங்ஸ் சில இதெல்லாம் கொடுப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெயினாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு ஃபினான்ஸ்னு எனக்கு கால் பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு வெளியூர்லேருந்து அடிக்கிறவங்க, ஃபினான்ஸ் இருக்கா இருக்கான்னு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் அதுக்கே எனக்கு வந்து ஒரு கால் ஒரு நாளைக்கு 50 கால் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபினான்ஸ் நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரம் மொபைல் ஸ்டோர்.